லக்கேஜா போயிட்டு இருக்குமா. சோ வந்து வண்டி கொஞ்சம் முக்குறு ஏறதுக்கு, லக்கேஜ் இல்லைனா கொஞ்சமாவது ஈஸியா இருக்கும். அப்பா இது பார்த்தா ஸ்பீட் பிரேக்கர் வேற போட்டு வச்சிருக்காங்க. வண்டி ஏதோ ப்ராப்ளம் போல. முன்னாடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார் போயிட்டு இருக்கு, பென்ஸ்ல வந்து சிஎல்ஏ மாடல். இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவும் ஜிஎல்ஏவும் ரொம்ப பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட் பென்ஸ்ல, அதாவது பென்ஸ்ல சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு சொல்றேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கிற கார்ஸ் பென்ஸ்ல, லுக் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி பீஸ்ட் கார்ஸ். இது ரெண்டுமே சிஎல்ஏ ஜிஎல்ஏ இது ரெண்டுமே ரொம்பவே டஃப்பான ஜாப் இந்த மலையில் ஓட்டுறது. அதுவும் பைக், பைக் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதாவது ஏறுறது மட்டும் பாடி பெயின்லாம் எதுவுமே இல்லை, பாடி பெயின் பேக் பெயின்லாம் எதுவுமே இல்லை. இந்த உட்கார இடத்துல தான் செம்மையாக பெயின் இருக்கு. ஸ்டீப்பாக போகிறதுனால ஃபுல் ப்ரெஷரும் வந்து இந்த உட்கார இடத்துலே போதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. 1750 அபவ் சி லெவலாம்ப்பா ஹைட்டு. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ சாக்லேட் வாங்க தான் வந்திருக்கோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் போலாவா? என்ன சாக்லேட் வேணும்னு தெரியலையே. சாக்லேட்ஸ் எங்க சாக்லேட்ஸ் என்ன சாக்லேட் இது? சாரி ஓகே நட் மில்கா. ஏய் கொஞ்சம் வாட்ஸ்அப் வா, நான் ஒரு பாக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் பார் கடைசியா, அது பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே வாட்ஸ்அப் வா. ஹாஃப் கேஜி இல்லையா அது? ஓகே எவ்வளோ சொன்ன? 360. ஓகே பார்த்துட்டியா? செகண்ட் பாக்ஸ் ஆடாது நீ சொன்னது. ஆமாம் அது வந்து ஹாஃப் கேஜிடா, அதில் எல்லாமே இருக்குது. 360 ருபீஸ் சொல்கிறாங்க. 360? ஆமாம் அதில் எல்லாமே இருக்காண்ணா. ஹாஃப் கேஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா, நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம ஊர்லலாம். எத்தனை எத்தனை ஐட்டம் சொல்லலாம் அதில்? இதில் 15 ஐட்டம் இருக்கும். அப்போ நான் இதில் 15 ஐட்டம் சூஸ் பண்ணி மாற்றிக்கலாமா? ஸோ ப்ரைஸ் வைஸ் ஒரு ப்ரைஸில் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லாமே. ஓகே ஓகே ஆமாம் ம் ஜெம்ஸ் தவிர. ஓகே ஓகே இதெல்லாம் ஃபில்லிங் சாக்லேட்ஸ். ஓகே இது வந்து உங்களுக்கு 120 ரூபாய் வரும். இது ரெண்டும் கீழே இருக்கு நட்டீஸ். இது மட்டுமா? ஓகே 120 ரூபாய் 100 ரூபாய்.
சரி இதுவே கொடுத்துருங்க அப்போ, அது கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு. ஆ இதே கொடுத்துருங்க. ஆ ஆ வரிக்கினா இது காட்டுங்க. ஊட்டி வரக்கி எது இதானா? எவ்வளோ இது? அரை கிலோவா? சரி ஓகே. கால் கிலோ கிடைக்குமா? அரை கிலோ தானா? சரி ஓகே, அது மட்டும் கொடுங்க பரவாயில்ல. ஆஹா வேணா. ஸோ அது மட்டும் இல்லாமல் காஃபி மிக்சஸ் அண்ட் ஸ்பைசஸ் கூட இருக்கு. ஓகே அண்ட் இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னா, ஊட்டி டு மசனக்குடி இருக்கு இல்லையா, அந்த ரூட்டில் தான் இருக்கு. நியூ சாக்லேட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் சுஜி சூர்யாஸ். ஸோ நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவங்களே அவங்க கைப்பட செஞ்சு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க, வெளியே இருந்தெல்லாம் வாங்கி பண்ணுறதில்ல. ஸோ கிளம்பலாம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபாக் இன்னைக்கு கவர் பண்ணுறோம் கண்டிப்பான்னு. வந்துருச்சுல என் சல்லம் ஃபாகு, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஓ ஐயோ, அங்கே பாருங்க, அங்கே தான் போகிறேன். நல்லா இருந்ததுல அந்த பஜ்ஜி, அந்த நேந்திரங்காய் பஜ்ஜி, நேந்திரப்பழம் பஜ்ஜி, அதான். ஏ நான் நான் சீரியஸா, நானும் சாப்பிட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நீங்கள் மலைக்கு போகும்போதெல்லாம் சாப்பிட்டதில்ல? இல்லை, அங்கே நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன்டா. சரி வாங்க பார்த்துடலாம், நமக்கு ஃபுட்டேஜ் தான் முக்கியம். நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறத நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், அதுதான் என்னோட மெயின் மோட்டோவே. Hey guys, see who is here. Royal Enfield Interceptor 650, one of my favorite bike. இதுவும் ஜிடியும் வந்து எனக்கு ரொம்ப கிரேஸு. ஆசமாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த கலரும் அதுவும் வேற லெவலில் இருக்கு. இது இல்லைன்னா ஜிடி 650 guys, கூட சீக்கிரம் வாங்கணும். பிளான் பண்ணியிருக்கேன், லெட்ஸ் சீ வென் வாங்க போகிறோன்னு. இந்த வண்டியை வாங்கிட்டு ஒரு லாங் ட்ரிப் அடிக்கிறோம், அல்டிமேட்டாக இருக்கும். காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதா வந்து ஊட்டியில் இருக்கிற கமர்ஷியல் ரோட். இங்கே வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணலாம். ஸோ வைட் ரேஞ்ச் ஆஃப் வெரைட்டிஸ் நிறைய இருக்கும், பார்த்தாலே தெரியுது. ஸோ இங்கே இல்லாத ஷாப்ஸே இல்லை, ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸு ஷாப்ஸ் வரைக்கும் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் வந்து இந்த வெசல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ஹோம்
ஹோம் அப்ளையன்சஸ், அப்புறம் ஃபோட்டோ ஸ்டூடியோஸ், பேக்கரிஸ் எல்லாமே நிறைய இருக்குது. அண்ட் பேங்க் கூட இருக்குது. ஸோ வந்து நோ இஷ்யூஸ். ஊட்டியில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று அர்ஜென்ட்டாக வேணும்னா இந்த கமர்ஷியல் ரோடுக்குள்ளே பூந்துடலாம். அண்ட் இது வந்து ஜேஜேஜேன்னு இருக்குது காய், சாயந்தரத்துக்கு மேலே. சாயந்தரத்துக்கு மேலே தான் இந்த இது இந்த கமர்ஷியல் ரோடுக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. அண்ட் இது நிறைய பேருக்கு வந்து ஷாப்பிங் ஸ்பாட்டுன்னு சொன்னால் ஈஸியாக தெரியுது. ஸோ ரோடு பேரில் ஏதாவது மறந்துட்டிங்கன்னா ஷாப்பிங் ஸ்பாட் எங்கே, இந்த ஃபேமஸ் ஷாப்பிங் ஸ்பாட் ஊட்டியில் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து ஃபேமஸான ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. காய்ஸ் நைட்டு வந்து டின்னர் வாங்கியாச்சு. என்னன்னா ஷவர்மா வாங்கியிருக்கோம், அப்புறம் இந்த டீல் ஆஃப் த டேன்னு ஒன்று போட்டிருந்தாங்க, பரோட்டா ரெண்டும் ஒரு கறி, ஸோ அது ஒரு ரெண்டு வாங்கியிருக்கோம். ஸோ டின்னர் வந்து ஃபினிஷ்டு, நம்ம அது நம்ம சிஎம் தான். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம பைக் பார்க் பண்ண பக்கத்துலேயே வந்து இந்த மான்ஸ்டரை பார்த்தேன், டுக்கான்டி அட்வென்ச்சர் மாடல். இது மோர் தென் 1000 சிசி இருக்கும் டெஃபினெட்லி. பீஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள் பா, எவ்வளோ பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. டூரிங்க்கெலாம் இது அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைப்பா. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சேம் வண்டி, எல்லாமே வந்து மகாராஷ்டிரா ரிஜிஸ்ட்ரேஷன் தான்.